இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் அவர் வழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் வழியில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட சுவைகளை சுவங்களாக மாற்றுவார் பலமுடன் வாழும் வழியை காட்டுவார் வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம் வாழ்க தந்தை நாம் வணங்கிடுவோம் அழைகிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் இன்றைய திருப்பலியானது பெண் பிரான்சிஸ்கன் அருத்தந்தையர்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி பலியாக ஆண்டனி பீட்டர் மர்ஸ் இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த எம் பிரான்சிஸ் அவருடைய ஆண்மை இழைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த சி அற்புதம் பிள்ளை அவருடைய ஆண்மை இழைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி பலியாக அருண்குமார் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காக லியோ ரமேஷ் அடைக்கலமேரி அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக நிறைவேற வேண்டியும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக மரித்த அருள் ஜோதி சக்தி அவருடைய ஆண்மை இழைப்பாற்றிற்காகவும் மரித்த பி எஸ் ஜான் போஸ்கோ அவருடைய ஆண்மை இழைப்பாற்றிற்காகவும் மரித்த ஜோசப் அவருடைய ஆண்மை இழைப்பாற்றிற்காக சூசை மேரி மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த டாக்டர் டி அலோசியஸ் ராஜ் அவருடைய 10வது நாள் நினைவு நாளில எம் ஏ செல்வராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அழைக்கப்பட்டோர் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்ற நற்செய்தி வாசகத்தில் கேட்க இருக்கின்றோம். அநேக பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டோரோ சிலர். 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார், ஆனால் 12 பேருக்கு மட்டும்தான் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்தார். அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த பவித்திரமான உன்னதமான திருப்பலி அவருடைய திரு உடல் திரு ரத்தத்தில் பங்கெடுக்கின்ற உன்னத விருந்து. அந்த விண்ணக விருந்தின் முன் அடையாளம்தான் இந்த திருப்பலி விருந்து. அந்த பவித்திர உன்னதமான திருப்பலிக்கு திரு உணவை விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். 1 கொரிந்தியர் 11:27 தகுதியற்ற முறையில் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டால் நாம் நமக்கு நாமே நோய்களையும் பருவித்துக் கொள்வோம் என்று இறைவாட்டு சொல்கின்றது. மேலுமாக அநேக பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். தகுதியற்ற முறையில் நாம் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டோம் என்றார். ஆகவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே, இந்த திரு விருந்தின் தொடக்கத்திலே நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக இந்த திரு விருந்தில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாத்துக்காம் எண்ணி பார்த்து அதற்காக மனம் விருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம், அவருடைய திரு உடல் திரு ரத்த விருந்தில் பங்கெடுப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புண்ணிய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். Yeah.
ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக உம்மோடு என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஆண்டவர் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார் இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் 25:6-10 உள்ள இறை வார்த்தைகள் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண் உலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்துள்ளார் அந்நாட்களில் அவர்கள் சொல்வார்கள் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாழ்வில் குறைகள் என்பது
இரண்டாம் வாசகம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுத்திலிருந்து வாசகம் 4:12-14, 19, 20 வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வலமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மாற்றி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய்
சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்க பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அழைப்பிதழ்களில் நிறைய இருக்கு. திருமண விழா, காதணி விழா, பூ புனித நீராட்டு விழா, அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு, அப்படி நிறைய விழாவுக்கு சில பேர் வாயில் சொல்லுவாங்க, வந்துருங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க, எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது வந்துருங்க அப்படின்ட்டு வாய்மொழியாக சொல்லுவாங்க சில பேர். சில பேர் இன்விடேஷன் அடித்து கொடுத்து அழைப்பு கொடுப்பார்கள். இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நான் காதால் கேட்டது, இந்த அழைப்பிதழில் கூட நேர வந்து பத்திரிக்கை கொடுக்கலாம் வரமாட்டாங்க. அதுலேயும் பத்திரிக்கை வச்சு அதில் பழம் பூ எல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அப்படி அழைக்கலாலும் சில பேர் வரமாட்டாங்க. ரொம்ப தூரமாக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாலும் ஏன் நேரில் வந்து சொல்லலை அப்படின்ட்டு சில பேர் வரமாட்டாங்க. சரி, நேரில் வந்து கொடுத்தாலும் அந்த பத்திரிக்கையில் ஏன் என் பேர் இல்லை அப்படின்ட்டு சில பேர் வரமாட்டாங்க. அந்த பத்திரிக்கையில் பேர் இருந்தாலும் ஏன் என் பேர் பின்னாடி இருக்குது, ஏன் முன்னாடி வரலன்னு சில பேர் வரமாட்டாங்க. ஆக இன்விடேஷனில் இவ்வளவு சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட திருமண அழைப்புதலில் கூட இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். எப்படிப்பட்ட அழைப்பு? எல்லாரும் வாங்க. எதுக்கு? உணவருந்த, உணவருந்த வாங்க அப்படிங்கிறார். அதான் முதல் வாசகத்தை சொல்கிறார், கொளுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் எல்லாத்தையும், திராட்சை அடைகள், திராட்சை ரசம் எல்லாம் மிகுதியாக இருக்குது, சாப்பிட வாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆளைத்தான் காணாம். இன்றைக்கும் உங்கள் ரெண்டு அன்பியமா மூணு அன்பியமா தெரில, ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. அழைப்பு நிறையா இருக்குது, வாட்ஸ்அப்பில் நிறைய அனுப்புனாங்க, ஆனால் எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோரோ கொஞ்சம் பேர் தான். அப்போ இப்படி அழைப்புதல்ல நாம் எப்படி பங்கு இருக்கிறோம் என்பது தான் இன்றைய வாசகத்தின் முக்கியத்துவமாக இருக்கின்றது. திருமண விருந்துக்கு அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பு கொடுக்கின்றார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அழைப்பு. அவர் இறந்தது எல்லா சகோதர சகோதரிகளுக்காக தான் இறந்தார். சிலுவையில் எல்லோருடைய பாவங்களுக்காக தான் இறந்தார். அப்போ எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொஞ்சம் பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அது நான் முதல்ல சொன்னது போல 5000 பேருக்கு உணவு தான் கொடுத்தார், ஆனால் 12 பேருக்கு தான் அவர் திருவுடலையும் திருரத்தத்தையும் கொடுத்தார். ஆக அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோரோ சிலர். எப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கிறார்? திருமண விருந்துக்கு அழைக்கின்றார். திருமண விருந்துனா கஞ்சியும் ஊறுகாயமாக கொடுப்பாங்க, ஆடு, அப்புறம் வகை, அந்த வாடிலே வகை வகையானது, சிக்கன்லே வகை வகையானது, ஃபிஷ்லே வகை வகையானது, ப்ரான்ஸ், அப்படி நிறையா வெஜிடபிள் ரசம், அது இது நிறையா கொளுத்த சாப்பாடு என்று முதல் வாசகத்தில் சொன்னது போல் அந்த அப்படிப்பட்ட ஒரு திருமண விருந்துக்கு அழைக்கின்றார், அழைப்பு எடுக்கின்றார். அதுதான் திருவெளிப்பாட்டு நூலில் 19 அதிகாரத்தில் 5 வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவுடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது சாதாரண விருந்து கிடையாது.
ஆனா உன்னத விருந்து விண்ணக விருந்து அப்படியேப்பட்ட விண்ணக விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த அழைப்புல தான் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்தார் ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் ஒருத்தர் கடைக்கு போயிட்டாரு ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு ஒருத்தர் ஒருவர் வயலுக்கு போனாரு இன்னொருத்தர் கடைக்கு போனாரு இன்னொருத்தர் அடுத்தவங்களை பிடிச்சி இடிச்சு இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அழைப்பு வந்தது ஆனா அவர்கள் நிராகரித்தார்கள் அதைத்தான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் நிராகரித்தார்கள் ஆகவே அந்த அழைப்பு எல்லாரும் நம்முடைய புறவினத்தாரிய நாம் அனைவருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது அந்த உன்னத ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் பங்கெடுப்பதற்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்து விண்ணக விருந்து அந்த சியோன் மலையில் விண்ணக விருந்தில் பங்கெடுக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அழைப்பு எடுத்திருக்கிறார் வந்து சாப்பிட்டு போகிறது கிடையாது மேலும் ஒருபடியாக சென்று மனவாட்டியாக இருக்க மனவாட்டினா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் மாப்பிள்ள நம்ம எல்லாரும் பொண்ணு அதுதான் மனவாட்டி சபை அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்களாம் தெரியும் திருவழிப்பாட்டுன்னு உள்ள 19 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மனவாளன் நீங்களும் நானும் மனவாட்டியாக இருக்க அழைக்கின்றார் வெறும் சாப்பிட்டு போகிறதுக்காக இல்லை மனவாட்டியாக இருக்க அவரோடு கூட இருக்க அவர் உடலையும் திருரத்தையும் உட்கொண்டு அவரோடு ஒன்றித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வெறும் சாப்பிட்டு போகிறதுக்காக இல்லை அதைத்தான் அந்த திருவழிப்பாட்டு 19 அதிகாரத்தில் 5 வசனத்து முதல் நாம் பார்க்கின்றோம் அந்த மனவாட்டியாக ஏற்றார் போல ஆடை அணிந்திருக்கணும் அந்த அதிகாரத்தில் அந்த 5 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் நாம் பார்ப்போம் அந்த மனவாட்டி மெல்லிய ஆடை அணிந்து வருவாள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கணும் அதனால தான் அந்த நச்சீதில் கூட பார்த்தோம் திருமண ஆடை அணியாமல் இருந்து அதனால தான் கட்டி இருளை தள்ளப்பட்டார் அவன் அந்த திருமண ஆடை அணிந்திருக்க வேண்டும் அதுக்கு தயார்படுத்தியிருக்கணும் அந்த மெல்லிய உடை ஆகி அந்த வெளிச்சத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும் அந்த வெளிச்சமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோமே இறை வார்த்தையில் அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருந்தால் அவரை போல அவருடைய சாயலாக நாம் உருமாறி இருப்போம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சங்கீதம் 104 அதிகாரம் 2 வசனத்தில் வந்து சொல்லுவார் ஒளியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அந்த ஒளி கிறிஸ்துவே ஒளி அந்த கிறிஸ்துவே ஒளியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த ஒளியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் மெல்லிய ஆடையில் தான் ஒளிப்பட்டாலும் பின்பம் அப்படியே தெரியும் அப்ப கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மணமகள் அது வெளிப்பாடு 19 அதிகாரத்தில் 8 வசனத்தை மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடையை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது மேலுமாக சொல்வார் அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல் என்று சொல்வார் ஒன்று பார்த்தோம் இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளணும் அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒளி அந்த ஒளியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளணும் மேலுமாக இறை மக்களின் நீதி செயலே அந்த ஆடை என்று சொல்லுவார் நீதியான செயல்களை செய்ய வேண்டும் அதுவே அந்த ஆடை என்று அந்த திருவழிப்பாட்டு உள்ள 19 வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் மேலுமாக திருவழிப்பாட்டு உள்ள 12 வசனத்தில் சூரியனை அந்த ஸ்திரீ ஆடையாக அணிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும் மேலுமாக அந்த ஒளியை இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை அந்த ஸ்திரீ ஆடையாக அணிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த திருமண விருந்தில் நாம் பங்கெடுக்கணும்னா அந்த திருமணத்துக்கு மேல்படியாக அந்த ஆண்டவருக்கு ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் அந்த ஒளியை அவரே ஒளி அந்த ஒளியை நாம் ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் அவருடைய நீதி செயல்கள் தான் அந்த நீதி செயல்களை நாம் ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியாகத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கின்றார் மேலுமாக ஏசாயா 61:3 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் துதியின் ஆடையை அணிந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் ஏசாயா புத்தகத்தில் துதியின் ஆடை எப்பொழுதும் ஆண்டவரை புகழுகின்ற ஆடை அதைத்தான்
ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்தில் 16 வசனங்கள் நாம் வாசித்தோம் என்றால், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இசையா இன்னொரு ஆடை என்ன, துதியின் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவரின் துதியின் ஆடையை நம்முடைய வாயில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆடையை அணிந்திருந்தால்தான் நாம் உள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த ஆண்டவருடைய திருமண ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றால், மேலும் ஒருபடியாக ஆண்டவருடைய மனவாட்டி சபையாக நான் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆடையெல்லாம் நாம் அணிந்திருக்க வேண்டும். நீதியின் செயல்கள் நம்மில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ஆடையை அணிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் ஒளியை நாம் பெற்றிருக்க வேண்டும். துதியின் உடை நாம் அணிந்திருக்க வேண்டும். மேலுமாக செக்கரையா 3 அதிகாரத்தில் 3 வசனத்தில் ஒருத்தர் அழுக்கு உடையை, ஜோஷுவா அழுக்கு உடையை உடுத்திருப்பார். அப்போ வானதூதர் சாத்தான் சொல்லுவான், இவன் எனக்கு சம்பந்த எனக்கு சொந்தமானவ என்ன ட்ரெஸ்ஸை பாருங்க, அழுக்கு கந்தலான உடையாக இருக்கிறது, அது எனக்கு சொந்தமானது, சொந்தமானவன் என்று சொல்லுவான். உடனே வானதூதர் அந்த அழுக்கு உடையை கலற்றி ஒரு வெண்மையான ஆடையை அணிந்து விண்ணகத்திற்கு கூட்டி போவார். அப்ப எப்படிப்பட்ட ஆடையை நாம் அணிந்திருக்கின்றோம், அழுக்கான பாவ கரைகளினான ஆடைகளை நாம் அணிந்திருந்தால் உள்ளே பிரவேசிக்க முடியாது, முடியவே முடியாது. உள்ளே சென்றாலும் கட்டி அந்தகார இருளிலே தள்ளப்படுவோம். அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆடை அணிந்து கிறிஸ்துவின் மனவாட்டி சபையாக வாழ வேணும். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த மனவாட்டி சபை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். திருவெளிப்பாடில் நாம் வாசித்தோம் என்றால், மனவாட்டி சபை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நல்ல ஒரு மனவாட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாக இருக்கணும். அதுதான் எஸ்தர் புத்தகத்தில் வாசித்தோம் என்றால், அரசனுக்கு ஏற்ற ஸ்மெல்லாக 6 வெள்ளை போலத்தில் அந்த எஸ்தர் ஒவ்வொரு நாளும் 6 தேய்த்திருப்பார். வெள்ளை போலமும் விலை உயர்ந்த சந்தனங்களும் அந்த அரசனுக்கு ஏத்த ஸ்மெல். சில பேருக்கு சாக்லேட்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கும் சென்ட்டில், சில பேருக்கு ஜாஸ்மின் ஸ்மெல் பிடிக்கும், சில பேருக்கு டிஃப்ரெண்டான ஸ்மெல் பிடிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ஏத்த ஸ்மெல்லாக இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற ஆடையாக இருக்கணும். நமக்கு நிறைய பிடிக்கும் ஃப்ளேவர், ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், அது தான் நம்ம அணிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவர் பக்கத்தில் அவரோடு இருக்க முடியும். சில பேருக்கு அலர்ஜி ஆகும் சில ஸ்மெல்ஸ்லாம், சில ஃப்ளேவர்லாம் சில பேருக்கு அலர்ஜி. அப்போ அவர் பக்கத்தில் போனால் எப்படி நிற்க முடியுமா, நிற்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாக இருக்கணும்னா அவருக்கு ஏற்ற ஆடையை அணிந்திருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி நீதியின் செயல்கள் ஒளியை தரித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய துதி நம்முடைய வாழில் எப்போது இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவை ஆடையை அணிந்திருக்கணும். இதெல்லாம் நமக்கு மத்தியில் இருக்கணும். அப்போதான் ஆண்டவருக்கு ஒரு சிறந்த மனவாட்டியாக இருக்கவே முடியும். யோவான் அதிகாரத்தில் 6 35 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னில் அந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை உட்கொண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கின்றார் ஆண்டவர். அந்த விண்ணக விருந்தின் சாயல் தான் இந்த திருப்பலி திரு உணவு. ஆண்டவர் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார், அந்த விண்ணக விருந்தின் சாயல். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு பிம்பம் சொல்லுவாங்களே, ஒரு நிழல், இப்போ நான் போகிறேன்னா அதுக்கு நிழல் விழுதுனா அது என்னோட நிழல் தான். அப்போ அதே போல விண்ணகத்தை விருந்தை போல உள்ளதான் இந்த விருந்து. அப்போ அந்த விருந்துக்கே நாம் எப்படி ஒரு தூய்மையான ஆடையை அணிந்திருக்க வேண்டும் என்றால், அதே விருந்தாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நமக்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றால், அந்த உணவை உட்கொள்ள வேண்டால் நாம் எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஆடையை அணிந்திருக்க வேண்டும். அதனால தான் தொடக்கத்திலே சொன்னேன், நாம் நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மனம் வருந்தணும். 1 Corinthians 11:27 சொன்னது போல, யாராவது இந்த பவித்திர இந்த உன்னதமான உணவை திரு உடலையும் திருரத்தையும் நேர்மையற்ற தகுதியற்ற முறையில் உட்கொண்டால் நோய்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வோம், சில பேர் செத்தும் போயிருக்காங்க என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்போ தகுதியான முறையில் நாம் உட்கொள்ள வேண்டும். தகுதி இல்லைன்னா வாங்க தேவையில்லை, அதுக்காக அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது.
இந்த திருவுடல் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். ஏன்னா விண்ணக போதுக்கு இது ஒரு வழி. ஆண்டவர் விண்ணகத்தை திறந்தது இந்த ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாகத்தான் நாம் விண்ணகம் போக முடியும். ஆண்டவரே சொல்லியிருக்கார், எனது உணவை உண்டால் என்று நிலை வாழ்வை பெறார். அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான உணவு திருவுடல் திருரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அதன் மதிப்பை உணர்ந்து மாண்பை உணர்ந்து நாம் தகுதியான முறையில் உட்கொள்ள வேண்டும். தகுதியான முறையில் உட்கொள்ளவில்லை என்றால் நமக்கு நாமே தீங்கை ஏற்படுத்தி கொள்ளுவோம். ஆகவே இந்த பவித்திர உன்னதமான திருப்பலியில் பங்கேற்க உள்ள நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒரு உன்னதமான உடலோடு ஆத்ம உடலை தகுந்த முறையில் தயாரித்து உட்கொள்ளுவோம். நம்மை நாமே தயார்படுத்துவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துயராகிறான் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன் தூயராவின் கல்லவையா இறை நமத்தாய் மனிதரான கண்ணீர் துவினாட்சியில் பாடுபட்ட சிலுவையிலிருந்து அடக்கப்பட்ட மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறியாய் கொண்டு இருப்பின்றார் உலகம் நடுவரும் வந்தியாரை நம்புகிறே பாரிவ துணை வேண்டுகிறே பாவ மன்னித்து தூய்மை பரிகார வாழ்வில் இணைக்கிடுவே திருவை உரைப்பதை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வழிக்கும் இவ்வூற்றிகளிலிருந்து உலகம் அனைத்திற்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோமாக. எங்கள் திரு அவையின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையிலுள்ள அனைவரும் நீர் தரும் விருந்திற்கு தகுதியானவர்களாக தங்களையே தயாரித்து கொள்ளவும் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நிலை மாறாது உமது சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு நல் மனமும் ஆசீரும் தந்து தூய ஆவியின் கொடைகளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களின் நாயகனே எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் வறுமையிலும் வளமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நேரிய வழியில் நடந்திடவும் தன்னலம் துறந்து பிறர் நலம் காணும் நல் மனம் படைத்தவராய் வாழவும் என்றும் உமது உன்னத சீரர்களாய் உலகெங்கும் வளம் வரவும்
எங்கள் பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்திட உமது அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வளமையின் நாயகனே எம் இறைவா, தமிழகம் எங்கும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நற்சுகத்தையும் போதிய மருத்துவ வசதிகள் பெறவும் நாங்கள் அனைவரும் நல்ல சமுதாய உணர்வுடன் சுற்றுச்சூழலை பேணி காக்கவும் எங்கள் ஆண்டவரும் மருத்துவருமான கிறிஸ்துவின் அருளால் நலமடைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நாயகனே எம் இறைவா, மன்னிப்பதால் மன்னிப்பை பெறுகிறோம், அன்பு செய்வதால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதனை உணர்ந்து எம் அடுத்திருப்பவர்களை மன்னிப்பதிலும் நட்பு பாராட்டுவதிலும் அசிசியாரைப் போல் அன்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை இயேசுவினால் நண்பர்களாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட இளையோராகிய நாங்கள் நற்பண்புகளாலும் நன்னடத்தையாலும் அனைவரின் உள்ளங்களில் இடம்பெற்று உமக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்ந்திடவும் தன்னலமற்ற சேவையில் சிறப்பாக பணியாற்ற தேவையான அருள் வளங்களையும் ஆற்றலாய் எம்மோடு இருந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கிற்காக, பங்கு எல்லையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும், எல்லா பக்த சபைகள், அன்பியங்கள், பங்கு பேரவை, குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், வியாதிஸ்தர்கள், குடும்பம் பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குகின்ற குழந்தைகள், திருமணத்திற்காக இயங்குகின்ற இளையோர் இளம்பெண்கள், திருமண தடை நீங்கவும் நம்முடைய தேசம் வளம் பெறவும், கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள வென்டிலேட்டரில் உள்ள சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும், மரித்த எல்லா ஆன்மாங்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், நம்முடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆத்துமாக்கள், ஆண்டவருடைய கிருபையால் விண்ணகம் சேர்ந்தருள, நம்முடைய பங்கில் நோய்வாய்ப்பட்டவர்கள், வறுமையில் தவிக்கின்றவர்கள், பல்வேறு விதத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இளையோர் இளம்பெண்கள், முதியவர்கள் விடுதலை பெற வேண்டுமா ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையினால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிக்கேமை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை. அன்புக்கே
படித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம் அன்புக்கே அர்ப்பணித்தோம் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையினாகவும் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல நித்திய இறைவா, என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களையும் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்து, இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதில்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளுனி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து ஆக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவரே, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நந்தி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வஞ்சாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமாள், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறில உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி
எங்களை சோதனை விடுவித்தருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். இறைவன் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நாங்கள் வந்து நன்மையை கொடுப்போம். கரங்களில் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இடது கரம் மேலேயும் வலது கரம் கீழேயும் இருந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாயிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைகின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமீன்.
ஞாயிறு அறிவிப்புகள். இந்த ஆண்டின் பொது காலத்தின் 28 ஞாயிறு வருகின்ற அக்டோபர் 17 தேதி சனிக்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்பிய திருப்பலிக்கான நேர அட்டவணை மாறுபடும். எனவே தங்கள் அன்பியத்திற்கு குறிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி திருப்பலியில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வார நாட்களில் உங்கள் குடும்பங்களில் சிறப்பு நிகழ்வுகள் இருந்தால் மட்டுமே ஆலயத்திற்கு வரவும். வார நாட்களில், அதாவது திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை, உங்கள் குடும்பங்களில் பிறந்த நாள், திருமண நாள் அல்லது மறைத்தருள நினைவு நாள் இருந்தால் திருப்பலிக்கு வரலாம். திருப்பலியானது காலை 6:15 மணிக்கு ஆங்கிலத்திலும் காலை 7:15 மணிக்கு தமிழிலும் நடைபெறும். சென்ன ஞாயிறு பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 57,449 ஆகும். உங்களுடைய தாராள காணிக்கைக்கு நன்றி. இந்த பணமானது எங்களுடைய பிரான்சிஸ்கன் அருட்சகோதரருடைய உருவாக்கத்திற்காக அனுப்பி வைக்கப்படும். திருமண அறிவிப்புகள். நமது பங்கு மாதவரத்தில் வசிக்கும் தந்தை எஸ் அந்தோனி சாமி, தாய் எலிசபெத் மேரி, இவருடைய மகன் ஆந்தனி கிறிஸ்பின்னுக்கும் தஞ்சை மறை மாவட்டம் தூய இறுதி ஆண்டவர் பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் கிறிஸ்டினா மேரியுடைய மகள் வில்ஃப்ரெடுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது திருமண முதல் அறிவிப்பு. நமது பங்கு அண்ணா நகரில் வசிக்கும் புனித வனத்து சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜான் ரோஸ், தாய் சாந்தா செபஸ்தி அம்மாளியுடைய மகன் பிரிட்டோவிற்கும், சிவகங்கை புனித அந்தோணியார் பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் ஆரோக்கிய ஜேம்ஸ், தாய் ஜேசு நிர்மலாவுடைய மகள் அடைக்கல டோனிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண இரண்டாம் ஓலை. நமது பங்கு அண்ணாநகரில் வசிக்கும் புனித வனத்து சின்னப்பர் அன்பியத்தை சார்ந்த தந்தை மரித்த செபாஸ்டியன், தாய் குழந்தை தெரேசியுடைய மகன்
ஜெயராஜ் மரியா ஆண்ட்ருவிற்கும், சாந்தம் புனித தோமியா தேசிய பேராலய பங்கை சார்ந்த தந்தை லூதுசாமி, தாய் மரித்த கௌரி கிரேசியுடைய மகள் கோகிலா ஸ்டெல்லா மேரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண 2 மற்றும் 3 அறிவிப்பு. நமது பங்கு பிரான்சிஸ் காலனியில் வசிக்கும் தந்தை செல்வராஜ், தாய் சகாய் மேரியுடைய மகன் இம்மானுவேல் ஜான் பிரிட்டோவிற்கும், எருக்கஞ்சேரி புனித சூசியப்பை பங்கை சார்ந்த தந்தை இ முருகன், தாய் எம் சுந்தரியுடைய மகள் செண்பகவள்ளிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண 2 அறிவிப்பு. நமது பங்கு மாதவரத்தில் வசிக்கும் தந்தை பன்னீர்செல்வம், தாய் மாலதியுடைய மகன் துவிவேந்தனுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் புனித சூசேப்ப பங்கை சார்ந்த தந்தை ஆந்தனி, தாய் ஆரோக்கியமேரியுடைய மகள் அக்ஸிலியாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண 1 அறிவிப்பு. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது உங்கள் கடமையாகும். இறை ஆசை பெற எழுந்து நிற்போம். நன்றி கூறி மஞ்சாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமைக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளித்தது போல எங்களை அவரது இறை அன்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதாரம் புவி மாதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமன், மா பாவம் எம்மை மேவாமன், தாங்காயே அருள் நீவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவி உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவி உள்ளமும் மாந்தறிந்தவரால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம், ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம், ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் குவிதாரம் கன்னி மாதாவே சரணம். சூரி கூறிய பரிசுத்த உனைக்கு மத்தியாயி செய்யும் கூறிய சூரி கூறிய பரிசுத்த நித்திய சூரிய கூறிய
பரிசுத்தர் கருணைக்கு மகா பரிசுத்தர் இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நமது பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.